ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெல் லேப்டாப் மாதிரியே வந்து டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து டெல் ரெவன்யூ 11 ப்ரோன்னு சொல்லிட்டு 4GB ரேம் இது. அப்புறம் வந்து 110GB வந்து எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் டிஸ்கோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். 110GB இருக்குது, 110GB வந்து எஸ்எஸ்டி இருக்குது. ஸோ இது வந்து வந்து டேபு மாதிரி இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வந்து டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட இருக்குது இந்த மாடல் நம்பரு. ஸோ இது இது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வெறும் 10,000 தான் தரேன், 10,000 ரூபான்னு தரேன். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து சார்ஜ் வந்து இதில் நிற்காது, இந்த டேப்பை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சார்ஜ் நிற்காது. ஸோ அது வந்து ஏற்கனவே பேட்ரி மாற்றிருக்காங்க, பேட்ரி பவர் குறைஞ்சிருச்சு போல இருக்கு. ஸோ அதில் சார்ஜ் நிற்க மாட்டேது. ஆனால் ஆன் பண்ணி இந்த ஒயர் சார்ஜரோட வச்சுருந்தோன்னா ஆன்லேயே இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த கீபேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீபேடில் ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏற்றிக்கலாம். சார்ஜ் ஏற்றிக்கிட்டு 100% ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த சுவிட்சை, மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்ரி அப்படியே நிற்கிது, ஒரு 6 ஹவர் கூட நிற்கிது அப்படியே. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். ஸோ இது வந்து 10,000 ரூபான்னு தரேன், 40,000 ரூபா லேப்டாப்பு 10,000 ரூபாய்க்கு தரேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வாங்கலாமா என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் பேட்ரி சேஞ்ச் பண்ணால் ஓகே, சூப்பராக இருக்கும். இல்லாட்டி இதில் உள்ள இதை வச்சு நீங்கள் ரெண்டு பேட்ரி, இதில் ஒரு பேட்ரி இருக்குது, அதை வச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம்.